வங்கிகள்ல நல்ல வங்கி கெட்ட வங்கி அப்படிங்கிற கான்செப்ட்ல எதுவும் கிடையாது. ஆனா பேட் பேங்க் அப்படிங்கிற கான்செப்ட நம்ம சில காலமா கேள்விப்பட்டு இருக்கோம். அதாவது வங்கிகள் தங்களுடைய வராக்கடன்களை எல்லாத்தையும் தனியா ஒரு டிரான்ஸ்பர் பண்ணி இன்னொரு தனி அமைப்புக்கு கொடுத்துறாங்க. இந்த அமைப்பு அல்லது வங்கி முழு மூச்சோட முழு வேகத்தோட இந்த வராக்கடன்களை வசூல் செய்வது அவங்களுடைய முழு பொறுப்பா இருக்கும். இந்த வங்கி பேர் வந்து நேஷனல் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு பேரு. இதை ஆரம்பிச்சதுன்னா கனரா பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபி பேங்க் போன்ற பேங்க் எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 7,000 கோடி முதலீட்டுல இந்த வங்கியை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த NARCL அப்படிம்பாங்க. கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு முன்னாடி ரிசர்வ் வங்கியால அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் புரூடென்ஷியல் நார்ம்ஸ் அண்ட் அசெட் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு திட்டம் கொள்கை. அதாவது எந்த ஒரு கடனும் அசலையோ அல்லது வட்டியோ 90 நாளைக்கு மேல வங்கிக்கு திருப்பி கொடுக்கலைன்னா அந்த அக்கௌண்ட் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ், அதாவது NPA அப்படின்னு கிளாசிஃபை பண்ணிடுவாங்க. இப்படி கிளாசிஃபை பண்ணியாச்சுன்னா இந்த கணக்குக்கு வேற எந்த வங்கியிலையும் வேற எந்த கடன் உதவியும் அல்லது வேற எந்த கடன் வசதியும் கிடைக்காது. இத பண்ணக்கூடியது வங்கிகள் தான் பண்ணுவாங்க. இதை வந்து ஆடிட்டர்ஸ் சரிபார்த்து சர்டிஃபை பண்ணுவாங்க. இப்போ இந்தியாவில கிட்டத்தட்ட 8.34 லட்சம் கோடி அளவுல வராக்கடன்கள் இருப்பதாக 31/3/21 புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இந்தியாவில் பல்வேறு அசெட் ரெக்கவரி கம்பெனிஸ் இருந்துட்டு இருக்கு. ஏற்கனவே கிட்டத்தட்ட பிரதானமா ஒரு 29 அசெட் ரெக்கவரி கம்பெனி இருக்குன்னு சொல்லலாம். இவருடைய முக்கிய பணியே வங்கிகள்ல வராத கடன்களை இவங்க எடுத்துக்கிட்டு முழு மூச்சோட முழு வேகத்தோட அதை வசூல் செய்யறதா இவங்களுடைய வேலை. இதனால வங்கிகள் வந்து அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை கிளீன் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாம கோர் கம்பிட்டன்சியை கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு உதவிகரமா இருக்கும். இதை வந்து அரசாங்கம் ஒன்று ஏற்படுத்தணும் அப்படிங்கிற அமைப்பில் ஏற்படுத்துறதா NARCL அப்படிங்கிற ரீசெண்டா அமைக்கப்பட்ட பேட் பேங்க் அமைப்பு. நிச்சயமாக நன்மைதான். ஏன்னா இந்த புதிய திட்டத்தின் மூலம் அந்தந்த பேங்க் அவங்களுடைய கலெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போக்கஸ் பண்ணி அதை கலெக்ட் பண்றக்கூடிய எஃபர்ட்ஸை விட இந்த ஒரே பேங்கா இருந்து எல்லா பேங்குடைய வராக்கடன்களையும் வாங்கிட்டு அவங்களுடைய ஸ்பெஷலைஸ்ட் எஃபர்ட்ஸ் மூலமா இதை பண்ணல அந்த ரிசல்ட்ஸும் பெட்டரா இருக்கும், அதனுடைய எஃபிஷியன்சியும் பெட்டரா இருந்துட்டு இருக்கும். அதனால இந்த மாதிரி தனி அமைப்பா ஏற்படுத்துறது வந்து நிச்சயமாக ஒரு உதவிகரமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. இந்த பேட் பேங்க் கான்செப்ட் மூலமாக வங்கிகள் தங்களுடைய வராக்கடன்ல ஒரு பகுதியோ அல்லது முழு பகுதியோ இந்த புது அமைப்பான NARCL-க்கு கொடுத்துருவாங்க. அவங்க அதற்கு பதிலாக 15% கேஷா உடனே வங்கிகளுக்கு கொடுத்துருவாங்க. மீதி 85% செக்யூரிட்டி ஸ்கிரிப்ட்ஸா கொடுத்துருவாங்க. இந்த 85% செக்யூரிட்டி ஸ்கிரிப்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் கேரண்டீடா இருக்கும். இந்த வராக்கடனை வசூல் செஞ்சுக்க வேண்டியது இந்த புது கம்பெனியுடைய அமைப்பா இருக்கும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அளவுல இந்த NARCL-க்கு வங்கிகள் எல்லாம் கொடுக்கறதா உத்தேசிச்சிருக்காங்க.